ஸ்ரீ மாதிரி நமஹா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்மளுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்க நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் உடலில் ஓடும் வரை தான் நம்மளுடைய ஓட்டமும். இந்த ரத்தம் வந்து குறைந்தால் பலவிதமான நோய்களுக்கு வந்து நம்ம ஆளாகும். ரத்தம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் உடம்பில். கொழுப்பு நிறைஞ்சதாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, ரத்த ஓட்டம் வேகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. ஆக ரத்தம் தான் பிரச்சனையே. ஹீமோக்ளோபின் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு அடிப்பட்டால் உடனடியாக வந்து ரத்தம் நிற்காது, நிறைய ரத்தம் போயிட்டே இருக்கும், ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க, அதிக நேரம் வேலை செய்ய முடியாது, ரொம்ப எந்த நேரமும் சோர்வாகவே இருப்பாங்க. இப்போ ஏற்பட்டவங்களுக்கு குறைபாடு என்னன்னு கேட்டால் ரத்த குறைபாடு, இந்த மாத்திரையை தின்னு அந்த மாத்திரையை தின்னு சொல்லி டாக்டர் நம்மளை ஒரு மாதத்துக்கு மாத்திரையை கொடுத்து வீட்டுக்கு தேத்தி விட்டுருவார். அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு தேறி இருக்கும். முடியாதவங்களுக்கு பிளேட்ஸ் ஏற்றுவாங்க, ரத்த பிளேட்ஸ் ஏற்றுவாங்க, அப்படி இல்லை ரத்தங்கள் ஏற்றுவாங்க. இப்போது நம்மளுடைய வீட்டிலேயே நம்மளுடைய உணவுகள் மூலியமாகவே இந்த ரத்த குறைபாட்டை நம்ம சரி செய்து கொள்ளலாம். அது என்னென்ன உணவுகள் அப்படியே ரொம்ப எளிமையாக இதெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் இடமாக இதில் வந்து அத்திப்பழம், உலர்ந்த அத்திப்பழத்தை ராத்திரியே ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா ரத்தம் அதிகரிக்கும். பேரிச்சம்பழத்தை நல்ல தேனில் ஊற போட்டு மூணு நாளைக்கு வேலைக்கு ரெண்டுன்னு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலும் இரும்பு சத்தும் அதிகரிக்கும், ரத்தமும் அதிகரிக்கும், ரொம்ப உற்சாகமாகவும் அந்த நாளெல்லாம் இருக்கும். முருங்கைக்கீரையை தோரம்பருப்போடு சேர்த்து ஒரு நாட்டு முட்டை உடச்சி ஊற்றி கிளறி சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரத்தம் கொடுக்கும். அதையும் தாண்டி பீட்ரூட்டு அடிக்கடிக்கு நம்ம சேர்த்துக்கணும். இஞ்சி சாரும் தேனும் கலந்து சாப்பிடும் போது ரத்தம் சுத்தமாகும். வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை ஆட்டுடைய சுவரொட்டி அப்படின்னு கட்டு கறிக்கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி நம்ம மிளகு போட்டு வறுத்து ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடணும். அது ரொம்ப 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 நல்லது. பேர்பட்ட ரத்த குறைபாடு இருக்கிறவங்களும் இதை போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ரத்தம் அதிகரிக்கும். இது கண்கூடான விஷயம். எனக்கு ஒரு சமயம் பிரச்சனை ஏற்படும் போது நான் சாப்பிட்ருக்குறேன், அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திராட்சை அஞ்சாறு குழந்த திராட்சைகளை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் திராட்சை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம் அதிகரிக்கும். ஒரு பேரிச்சம்பழத்துக்குள்ளே ஒரு பூண்டை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் குறையும். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். தினசரி தக்காளி சாப்பிட்றதும் ரத்தம் வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் வாத நோய் இருக்கிறவங்க தக்காளி சாப்பிடக்கூடாது, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்போவுமே நம்ம உடம்புல சரியாக இருக்கணும் அப்படின்னா மாத்திரை மருந்து மூலிமா தான் சரி பண்ணணும்னு கிடையாது, உணவு மூலிமா சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த உணவு முறைகளை சொல்லியிருக்கிறேன். மாதுளம்பழம் அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கிறது அப்படின்றது ஆண்மையும் அதிகரிக்கும், ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும், ரத்தமும் அதிகரிக்கும். மாதுளம்பழத்தை சேர்த்துக்கணும், அத்திப்பழத்தை சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய உணவுகளில் ரத்தத்தை மட்டுமே பெருக்க செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த உணவுகள். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். நன்றி, சிவாய நமஸ்தே.